வணக்கம் மாணவர்களே, நாம் இப்பொழுது பார்க்க இருக்கும் பாடப்பகுதி இயல் 8 அறம் என்ற பொருண்மையில் அமைந்த கற்கண்டு இலக்கண பகுதியை பார்க்குறோம். பாவகை அலகிடுதல், பாவகையையும் அலகிடுதலையும் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இலக்கணத்தை எத்தனை வகையாக நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5 வகை இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. என்னென்ன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். எல்லா இலக்கமும் நடத்தும் போதும் இதை பேசிக்கான ஒரு இதை சொல்லிட்டு தான் வரேன் உங்களுக்கு. அது மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது யாப்பு. எழுத்துனா வந்து எழுத்துக்களை பற்றி படிப்பது, சொல் என்பது எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து சொல்லாக அமைவது எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி படிக்கக்கூடிய இலக்கணம். எழுத்து, பொருள், பொருள் இலக்கணம் அப்படிங்கிறது அடுத்து பார்த்தது. நம்ம இப்போ பார்க்க போகிறது யாப்பு இலக்கணம், சரிங்களா. இப்போ பொருள் இலக்கணம் ஏற்கனவே கிளாஸில் பார்த்தோம், என்னது 7வது ஏழுலையும் 6வது ஏழுலையும் பார்த்தோம் இல்லையா. என்ன பார்த்தோம்? புறப்பொருள், அகப்பொருள். பொருள் இலக்கணம் 2 வகையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து இருக்கக்கூடியது யாப்பு இலக்கணம். அணி இலக்கணம் ஏற்கனவே உங்களுக்கு நான் எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நம்ம 8வது ஏழில் இருக்கக்கூடிய யாப்பு இலக்கணத்தில் ஒரு பகுதியை நம்ம பார்க்குறோம். யாப்பு அப்படின்னா யாத்தல். யாத்தல் என்பது கட்டுதல் என்ற பொருளில் அமையும். கட்டுதல் அப்படின்னா சேர்த்து கட்டுதல், ஒரு வார்த்தைகளை சேர்த்து உருவாக்குதல் அப்படிங்கிற பொருளில் அமைவது தான் யாப்பு, சரிங்களா. யாப்பின் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி 6 சொல்கிறாங்க. யாப்பின் உறுப்புகள் எத்தனை அப்படின்னா 6. நமக்கு இதில் 2 மார்க்லலாம் இந்த கொஸ்டினை கேட்பாங்க. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. யாப்பின் உறுப்புகள் 6. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, சரியா. ஓகே, இதில் எழுத்து என்பது குரில், நெடில், ஒற்று அப்படின்னு சொல்லுவாங்க. குரில்னா என்ன, நெடில்னா என்ன, ஒற்றுனா என்ன அப்படிங்கிறத பற்றி படிப்பது, பற்றி சொல்வது எழுத்து, சரிங்களா. குரில் என்பது ஒரு மாத்திரை அளவு வரக்கூடியது. நெடில் என்பது 2 மாத்திரை. மாத்திரைனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நடத்தியிருக்கேன். மாத்திரை என்பது கண் இமைக்கக்கூடிய நேரமும் ஒரு கை சுண்டக்கூடிய ஒரு நொடியும் தான் வந்து அதை மாத்திரை அளவுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அந்த மாத்திரை அளவு அப்படிங்கிறது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, நம்ம தொண்டையிலேருந்து வரக்கூடிய அந்த சவுண்டு ஒளியை பறித்து தான் வந்து மாத்திரையோடைய அளவை நிர்ணயிக்கிறாங்க, சரிங்களா. மாத்திரை அப்படின்னு ஓகே, அதோடைய நேரம் கண் இமைக்கிற அந்த நொடி தான், சரிங்களா. ஓகே, அதுதான் எழுத்துக்குரிய வகைகளை. குரில், நெடில், ஒற்று. ஒற்றுக்கு அரை மாத்திரை. ஓகேவா, அது பின்னாடி நான் இங்கே எழுதியிருக்கேன், காட்டுறேன். எழுத்துக்கு அரை மாத்திரை. இந்த அழகிடுதல் வரும்பொழுது உங்களுக்கு நான் இதை விளக்குறேன். அழகிடுதலில் உங்களுக்கு குறியில் எத்தனை, நடியில் எத்தனை மாத்திரை, ஒற்றுக்கு எத்தனை மாத்திரை அப்படிங்கிறது அழகிடுதல் அடுத்த பகுதியில் வரும்போது பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாவகையை பார்த்துட்டு அடுத்து அழகிடுதலுக்கு போவோம். அடுத்து அசைன்னு சொல்லணும் இல்லையா. அசை என்பது எழுத்துக்கள் சேர்ந்து ஒன்றோடொன்று இணைந்து வருவது அசை எனப்படும். ஓகேவா, எழுத்து என்பது குறில், நெடில், ஒற்று, உயிர், மெய். உயிர்மெய் எழுத்துக்களை தான் நம்ம குறில், நெடில், ஒற்றாக பிரிக்கிறோம். அடுத்து அசை என்பது எழுத்தானது தனியாகவோ பல சேர்ந்தோ ஓசையுடன் பிரிந்து நிற்பது அசை, சரியா. அடுத்து சீர் என்பது அசைகள் தனித்தும் இணைந்தும் கூடி அடிக்கு உறுப்பாக அமைவது சீர். இந்த எழுத்தெல்லாம் சேர்வது தான் அசை. அசைகள் ஒன்றொன்று தனித்தும் இணைந்தும் வந்து வருவது அடிக்கு உறுப்பாக வருவது. ஒரு அடியில் எத்தனை சீர் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதுக்கு உறுப்பாக வருவது தான் சீர். ஓகே, அடுத்து தலை என்பது சீர்கள் ஒன்றொன்று பொருந்தி அமைவது தலை. சீர்கள் ஒன்றோடொன்று பொருந்தி அமைவது, எவ்வாறு பொருந்தி அமைகிறது என்பதை பற்றி படிப்பது தான் தலை எனப்படும். தலை வந்து 7 வகை உண்டு. தலை 7 வகை உண்டு, அதை நம்ம வந்து சின்ன கிளாஸ்லே படிச்சிருப்போம். அடி, அடுத்து தலை பார்த்தாச்சு, அடுத்த அடி. தலைகள் போல சேர்ந்து அமைவது அடி. தலைகள் போல சேர்ந்து ஒரு லைனில் அமையக்கூடியது தான் அடின்னு சொல்லுவோம். அடுத்து தொடை. தொடை என்பது அடியில் ஓசையில் ஒருமித்து அமைவது தொடை. அது வந்து ஒரு அழகுக்காக அமைவது தான் தொடை. என்னென்ன தொடைன்னு பார்த்துருக்கோம், எதுகை, மோனை, முரண், எய்புலாம் பார்க்கணும்னா அதெல்லாம் தொடை வகையை சேர்ந்தது, சரிங்களா. இது செந்தொடை, எய்பு தொடை, அந்தாதி தொடை. அந்தாதிங்கிறது முதலும் முடிவும் ஒரே மாதிரி மறவக்கூடியதெல்லாம் சொல்லுவது அந்தாதி தொடை. இந்த மாதிரி ஒரு ஓசைக்காகவோ அல்லது அழகுக்காகவோ வார்த்தை இன்பத்துக்காகவோ அமைவது தான் தொடை, சரிங்களா. இப்போ யாப்பின் உறுப்புகளான எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இப்போ இந்த 6 பற்றி படித்தாச்சு. யாப்பின் உறுப்புகள் 6. அடுத்து நம்ம பார்க்கறது பாவகை, சரிங்களா. பாவகை அப்படின்னா பா 4 வகைப்படும். பா எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா.
பாடல் பாடுவது எவ்வாறு அமையக்கூடியது அப்படிங்கிறத சொல்லப்படும். பா என்பது பாடல் செய்யுள். இதை வந்து என்னென்ன வகையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெண்பா, ஆசியப்பா, களிப்பா, வஞ்சிப்பா இந்த நான்கு வகையாக இருக்கிறது. இதற்குரிய ஓசைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு பாடப்புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல ஓசை, வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல ஓசை. இந்த ஓசை எது இதெல்லாம் வெண்பா எது இதெல்லாம் அமையுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது திருக்குறள், நாளடியார், இந்த மாதிரி அற இலக்கியங்களான பதினெண் மேற்கணக்கு நூல்களில் அதிகமாக வெண்பா பயின்று வரும். சரிங்களா, இது வெண்பா என்ன ஓசை உடையது? செப்பல் ஓசை உடையது. ஆசிரியர்பா அகவல் ஓசை உடையது. ஆசிரியர்பா அகவல் ஓசை, ஆசிரியப்பா எது இதில் வருது? ஆசிரியப்பாவில் தான் நிறைய இலக்கியங்கள், இலக்கண இலக்கியங்களும் புது கவிதைகளும் அந்த மாதிரி படிக்க ஈஸியாக பாடல் ஏற்றக்கூடியவங்க எடுக்கக்கூடிய பா எதுவாக இருக்கும் அப்படின்னா ஆசிரியர்ப்பா. ஆசிரியப்பாவின் இன்னொரு பெயர் அகவர்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ சங்க இலக்கியத்துலேயும், சங்க இலக்கியம்னா என்ன, பத்து பாட்டும் எட்டு தொகைன்னா சங்க இலக்கியங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த இலக்கியங்கள்லேயும் சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை இதிலெல்லாம் வந்து ஆசிரியர்ப்பா தான் எழுதியிருப்பாங்க. ஆசிரியப்பா பயின்று வரும். என்ன ஓசையில் இருந்திருக்கோம்? அகவல் ஓசை அமைந்திருக்கும். அடுத்து மூன்றாவது களிப்பா. களிப்பா என்பது துள்ளல் ஓசை உடையது. துள்ளல் ஓசை உடையது இது எதில் வரும் அப்படின்னு சொன்னால் கலித்தொகை அப்படிங்கிறத இதுலேயும் வரும். இது கலித்தொகை எதில் இருக்குன்னா எட்டு தொகை பாட்டில் கலித்தொகையும் ஒன்று. இது கலித்தொகை நூல் வந்த இதில் பாடலில் துள்ளலோசை உடையதாகவும் களிப்பா பயின்று வந்ததாகவும் இருக்கும். சரிங்களா, அடுத்து வஞ்சிப்பா. வஞ்சிப்பா என்பது தூங்கலோசை உடையது. வஞ்சிப்பாவின் ஓசை தூங்கலோசை. இது அதிகமான இலக்கியங்களில் இடம்பெறாது. சரிங்களா, இப்போ பிற்காலத்தில் வந்த ஒரு சில நூல்களில் தான் இந்த தூங்கலோசை வஞ்சிப்பா பயின்று வரும். இது என்ன இலக்கியம் அப்படின்னா சிதம்பர செய்யுள் கோவை அப்படிங்கிற ஒரு இலக்கியத்தில் தூங்கலோசை பயின்று வந்துள்ளது. சரிங்களாப்பா, அடுத்து பாவின் வகைகள், வெண்பாவின் வகைகள். பாவின் வகைகள் எத்தனை? நான்குன்னு பார்த்தோம். அதுக்குரிய ஓசைகள் வெண்பானா செப்பலோசை, ஆசிரியர்பாவனா அகவலோசை, களிப்பானா துள்ளலோசை, வஞ்சிப்பா என்பது தூங்கலோசை அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து நமக்கு பாடத்தில் கொடுத்துருக்க பகுதி வெண்பாவும் ஆசிரியர்பாவையும் கொடுத்துருக்காங்க. வெண்பாவையும் வெண்பாவுடைய பொது இலக்கணம் என்ன, அது எப்படி வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய வகைகளை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆசிரியர்பானா என்ன, அதனுடைய வகைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்து விளக்கியிருக்காங்க. அடுத்து ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ் எப்படி, என்னென்ன எப்படி மாற்றம் இருக்கும், பொது இலக்கணம் எப்படி டிஃப்ரெண்ட் படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்து முதல்ல நம்ம வெண்பாவின் வகைகளை பார்ப்போம். வெண்பா ஐந்து வகைப்படும். ஐந்து வகை வெண்பாக்கள் உள்ளது. முதல் குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, தற்றொடை வெண்பா. குரல் வெண்பா என்பது இரண்டடிகள். திருக்குறள் இருக்கு இல்லையா, அதான் குரல் வெண்பா. திருக்குறள் எதிரானது வெண்பாக்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அடுத்து சிந்தியல் வெண்பா என்பது மூன்று அடிகளை உடையதாகவும், நேரிசை வெண்பா என்பது நான்கு அடிகளை உடையதாகவும் தனிச்சொல் பெற்று வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக படிச்சுக்கிறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட் என்ன, பழைய பழைய டென்த் புத்தகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெண்பாவின் வகைகள், ஆசிரியர்பாவின் வகைகளெல்லாம் டெஃபினிஷனோடு கொடுத்து, பாடல் கொடுத்து, எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ நமக்கு அந்த அளவு இல்லாமல் சுருக்கி ஈஸியாக இதோடைய வகைகளை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, அடுத்து நேரிசை வெண்பா நான்கு வரிகளை உடையது, இன்னிசை வெண்பா நான்கு வரிகளை உடையது, பற்றுடை வெண்பா இதில் இருக்கிறதுலே அதிக வரிகளை உடையது பற்றுடை வெண்பா, பன்னிரெண்டு அடிகள் உடையது பற்றுடை வெண்பா. ஓகே, வெண்பாவின் வகைகள் ஐந்து: குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பற்றுடை வெண்பா. அடுத்து நம்ம பார்ப்பது ஆசிரியர்பாவின் வகைகள். ஆசிரியர்பா நான்கு வகைப்படும். நேரிசை ஆசிரியர்பா, இணைக்குரல் ஆசிரியர்பா, நிலை மண்டில ஆசிரியர்பா, அடிமறி மண்டில ஆசிரியர்பா. நேரிசை ஆசிரியர்பா நான்கு வரிகளை உடையது, மூன்றாம் ஈற்றடியின் ஈற்றுச்சி மூன்று சீர்களாக அமையும் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு இது ப்ளஸ் ஒன்ல இதனுடைய டெஃபினிஷன் எல்லாம் விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அடுத்து இணைக்குரல் ஆசிரியப்பா என்பது மேலடியும் கீழடியும் நான்கு சீர்கள் இருக்கும், இடையில் இருக்கக்கூடிய அடிகள் எத்தனை சீராகும், இரண்டு சீராகவோ அல்லது மூன்று சீராகவோ சுருங்கி வந்திருப்பா, அதுபோல் எழுதுவது இணைக்குரல் ஆசிரியர்ப்பா. நிலைமண்டில ஆசிரியப்பாங்கிறது நான்கு வரிகளை அடிதோறும் நான்கு சீர்களை பெற்று வருவது நிலைமண்டில ஆசிரியப்பா. அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்பது அடிகளை மாற்றி மாற்றி எழுதினாலும் எனது அந்த பாடலின் பொருள் மாறாமல் அமைவது நிலை அடிமறி மண்டில ஆசிரியப்பா. ஓகே,
அடுத்து நம்ம பார்க்க இருப்பது இப்போ ஓசை பார்த்தோம் இல்லையா, என்ன ஓசை, பாவின் ஓசைகள்லாம் பார்த்தோம் இல்லையா, என்னது வெண்பாவிற்கு செப்பல் ஓசை, ஆசையப்பாவுக்கு அக்கவள் ஓசை, அடுத்து களிப்பாவுக்கு துள்ளல் ஓசை, வஞ்சிப்பாவுக்கு தூங்கல் ஓசைன்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ஓசையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இந்த ஓசையினுடைய கேட்பதற்கு இது செப்பல் ஓசை தான் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்பதற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டெஃபினிஷன் கொடுத்துட்டு பாருங்க. ஒருவர் உரையாடுவது போன்று இருப்பது தான் செப்பல் ஓசை. ஒருவர் என்னது, இருவர் உரையாடுவது போல, சாரி, இருவர் உரையாடுவது போன்று இருப்பது எது, செப்பல் ஓசை. ஓகே, அகவல் ஓசை என்பது ஒருவர் பேசுவது போன்று ஓசை. ஒருவர்னா ராகமாக பேசுகிறோம், ஒரு ஆளாக பாடுறது மாதிரி இருக்கிறது தான் என்னது, அகவல் ஓசை. இருவர் உரையாடுவது போன்று மாற்றி மாற்றி இருப்பது போல் மீனிங்கில் வர்றது மாதிரி பாடுறது என்னது, செப்பல் ஓசை, சரிங்களா. அடுத்து துள்ளல் ஓசை அப்படின்னா துள்ளி நம்மளுடைய உணர்வுகளெல்லாம் வந்து நம்ம ஒரு மியூசிக் கேட்டோம்னா, இப்போலாம் வர பாடல்கள் எல்லாம் வந்து எப்படி வருதுன்னா துள்ளல் ஓசையில் தான் அதிகமாக வருது. ஏன்னா அந்த மியூசிக்கை கேட்டோம்னா நம்மளே தாவி தாவி குதிச்சு டான்ஸ் ஆடணும் போல் நம்ம கை தானாக தாளம் போடும், கால் தானாக மேலே இலையும் தாளம் போடும் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் துள்ளல் ஓசை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க பாரு, கன்று துள்ளுவது போன்று சீர்தோறும் துள்ளி வரும் ஓசை. கன்றுக்குட்டி என்ன செய்யும், துள்ளி துள்ளி குதிச்சு ஓடும் இல்லையா, மேலே இங்கிலையும் குதிச்சு ஓடும் இல்லையா, அது மாதிரி இருக்குமா இந்த துள்ளல் ஓசை. தாழ்ந்தும் தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளல் ஓசை. அடுத்து தூங்கல் ஓசை, இது ஏன் அதிகமான பாக்கல்ல இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு இப்போ புரியும் பாருங்க. தூங்கல் ஓசை என்பது சீர்தோறும் தூங்கி வருமா, சீர்தோறும் தூங்கி வரும் ஓசை தூங்கல் ஓசை. இது தாழ்ந்தே வரும், அப்படியே சோக பாடல்லாம் இருக்கு இல்லையா, சோகமாக இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கோ, அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் தூக்கம் வருதுன்னு சொல்லும்ல, இப்போ ரெண்டா அறுக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப தாழ்வாக போகுது அப்படிங்கிற ஒரு துள்ளி குதிச்சு ஒரு புத்துணர்ச்சியோடு இல்லாமல் எப்படி இருக்குமா, தாழ்ந்தே இருக்கும். தூங்கி வரும் ஓசை, தாழ்ந்தே வரும் ஓசை, இது தூங்கல் ஓசை. இதோடைய பா வஞ்சிப்பா, சரிங்களா. அடுத்து அடுத்து வெண்பாவிற்கும் ஆசிரியப்பாவிற்குடைய பொது இலக்கணம் கொடுத்துருக்காங்க புத்தகத்தில். ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்டேட் எப்படி டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஏன் படிக்கிறோன்னா, நம்மளும் வந்து பா ஏற்றணும், கவிதை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்த புது கவிதைகள்லாம் என்னது, யாப்புக்கட்டிற்கு அப்பாற்பட்டவை, இலக்கியத்திற்கு இலக்கணத்திற்கு யாப்பு இலக்கணத்திற்கு அப்பாற்பட்டது. அதிலெல்லாம் இலக்கணங்கள் இந்த முறைப்படி என்ன அமைஞ்சிருக்காது, புது கவிதைகளில் இலக்கணம் அமைஞ்சிருக்காது. இது முறைப்படி அமைஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து யாப்புக்கட்டுக்குள் அமைந்த இலக்கணம், தமிழ் இலக்கணம், கவிதை இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி ஏற்றிருப்பாங்க, சரிங்களா. அந்த காலத்துலலாம் அப்படி தான் இருந்துச்சு. அடுத்து புது கவிதை காலத்தில் தான் இந்த இலக்கணங்கள் பிறந்து புது கவிதையாக எப்படி வேண்டுமானாலும் பாடல் ஏற்றலாம், ஆனால் மக்கள் மனதில் பொருளை புரிவதாக அமைவதாக பாடுவது அப்படின்னு சொல்லி பாரதியாரால் கொண்டு வரப்பட்டது தான் புது கவிதை, சரிங்களா. ஓகே, இப்போ பா என்பது பாடல் ஏற்றுவதை பற்றி தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் இறுதி கட்டமாக நமக்கு கொடுக்கப்பட்டது வெண்பா ஆசிரியப்பாவுடைய டிஃப்ரெண்டேட் என்ன, பொது இலக்கணம் என்ன, இப்படித்தான் இருக்கணும், வெண்பா என்றால் இப்படி தான் இருக்கணும், இதுதான் பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஓசை, சீர், தலை, அடி, முடிப்பு, இந்த ஐந்து தலைப்புகளில் நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. பொது இலக்கணம் இந்த ஐந்து தலைப்புகளில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்லப்பா. ஃபஸ்ட்டு ஓசை, வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவிற்குரிய ஓசை அகவல் ஓசை. வெண்பாவிற்கு செப்பல் ஓசை, ஆசிரியப்பாவிற்கு அகவல் ஓசை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஓசை லைனில் பார்த்தோம் இல்லையா, அதை இங்கே டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க, சரி. ஓகே, அகவற்பா, ஆசிரியப்பாவிற்கு இன்னொரு பெயர் அகவற்பா. அடுத்து கொடுத்துருக்கிறது சீர், அது வந்து வெண்பா எத்தனை சீராக வரும் எப்படி வரும், ஆசிரியப்பா எத்தனை சீராக வரும் எப்படி வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாரு. ஈட்டடி முச்சீர் ஏனைய அடிகள் நாச்சீராய் வருவது வெண்பா. ஈற்றடினா இறுதி லைன், கடைசி அடி, கடைசி லைன், அது வந்து மூன்று சீராக இருக்கும். ஏனைய அடிகள்லாம் அதுக்கு மேலே இருக்க அடிகள் எல்லாமே எத்தனை சீராக இருக்கும், நாச்சீராக அமையும். திருக்குறள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, திருக்குறள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அடி எத்தனை, மேலே இருக்க அடியில் எத்தனை சீர் இருக்கும், நான்கு சீர் இருக்கும். அதற்கு கீழே இருக்கக்கூடிய அடியில் எத்தனை சீர் இருக்கும், மூன்று சீர்கள் இருக்கும். கேப் பார்த்தீங்கன்னா அந்த கேப் விட்டு வார்த்தைகளை தான் சீர்னு சொல்கிறாங்க. மூன்று வார்த்தைகள் இருக்கும், மேலே நான்கு வார்த்தைகள் இருக்கும். அப்போ நம்ம திருக்குறள் என்னன்னு சொன்னோம், வெண்பா வகைன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, குறள் வெண்பா, ஓகேவா. அப்போ செப்பல் ஓசை எப்படி இருக்கும், ஈட்டடி முச்சீரா ஏனைய அடிகள் நாச்சீராக அமையும். அதுவே சீர் வந்து ஆசிரியர் பாவில் எப்படி இருக்கும் பாரு, மிகுதியாக வருவது ஈரசை சீர், குறைவாக வருவது காய்ச்சீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் சீர் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு நான் அடுத்து வந்து அழகிட்டு வாய்ப்பாடில் இந்த ஈரசை சீர்னா என்ன, காய்ச்சீர் என்ன, என்ன கனிச்சீர்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட், அது வந்து
தெளிவாக அடுத்த கிளாஸில் நடத்துகிறேன். இப்போ ஈரசைச்சீர்னா தேமா, புளிமா, கருவிளம், கூவிளம் இதெல்லாம் வந்து ஈரசைச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஈரசைச்சீர்ங்கிறது தேமா என்றால் நேர் நேர் அப்படின்னு சொல்லி வரும். அந்த மாதிரி இரண்டு சீர்கள், ஒரு சீரை வந்து பிரித்து வரக்கூடியது இரண்டு சீர்கள், அதை மாதிரி தான் ஈரசைச்சீர்ன்னு சொல்கிறோம். ஓகே, குறைவாக வருவது காய்ச்சல். இந்த ஆசிரியர் பா வந்து உங்களுக்கு அழகீட்டு வாய்ப்பாடு செஞ்சு வரும் பொழுது இது புரியும். ஓகேவா, இப்போ எதுக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்து தலை. தலைங்கிறப்ப இயற்சீர் வெண்டலை மற்றும் வெண் சீர் வெண்டலை வரும். வெண்பாவில் இயற்சீர் வெண்டலையும் வெண் சீர் வெண்டலையும் வரும். தலை பற்றி ஏற்கனவே நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருக்கணும். தலை ஏழு வகைப்படும். அதில் இயற்சீர் வெண்டலையும் வெண் சீர் வெண்டலையும் வெண்பாவிற்கு உரியது. அடுத்து ஆசிரியர் பாவிற்கு உரியது என்ன அப்படின்னா, மிகுதியாக வருவது ஆசிரியர் தலைகள். ஆசிரியர் தலைனால் நேரொன்று ஆசிரியர் தலை, நிறையொன்று ஆசிரியர் தலை. தலை வகைகளை சொல்லியிருக்கணும். ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு அடுத்து ஒரு கிளாஸில் தலையை பற்றி விரிவாக எடுத்து போட்டோன்னா உங்களுக்கு இந்த இது லைனு புரியும் சரிங்களா. ஓகே, நேரொன்று ஆசிரியத்துலேயும் நிறையொன்றிய ஆசிரியர் தலைகள்லேருந்து நம்ம ஆசிரியர் தலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆசிரியர் தலைகள் ரெண்டும் எதில் வரும், ஆசிரியர் பாவில் மிகுதியாக வரும். விரவி வருவது வெண்டலை, களித்தலை, இந்த தலைகள்லாம் அது கொஞ்சம் கொஞ்சம் விரவி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அடி. அடிங்கிறப்ப வெண்பா வந்து இரண்டு அடி முதல், திருக்குறள்னா எத்தனை அடி, இரண்டு அடி தான். ஓகே, இரண்டு அடி முதல் பன்னிரெண்டு அடிகள் வரும், எதில் வரும், வெண்பாவில் வரும். ஓகே, களிவெண்பாலாம் பன்னிரெண்டு அடிகளை, களிவெண்பா மட்டும் இதில் என்ன அப்படின்னா பதிமூன்று அடிகளுக்கு மேற்பட்டும் வரும். களிவெண்பா என்பது பதிமூன்று அடிகளுக்கும் மேற்பட்டு வரும். பன்னிரெண்டு அடிகள் வரக்கூடியது என்னன்னு சொன்னேன், பக்தருடைய வெண்பா. நம்ம வெண்பாவின் வகையில் பார்த்தோம் இல்லையா, பன்னிரெண்டு அடிகளில் வருவது பக்தருடைய வெண்பா. இரண்டு அடின்னா இது திருக்குறள் சரிங்களா. இதெல்லாம் வெண்பாவின் வகையில் வரக்கூடியது. அடிகள் இரண்டு முதல் பன்னிரெண்டு வரை வரும். களிவெண்பால மட்டும் பதிமூன்றுக்கு மேலே வரும். அடுத்து ஆசிரியப்பாவின் அடியை பார்க்கும்போது மூன்று அடிகள் முதல் எழுதுபவரின் மனநிலைக்கேற்ப அமையும். எத்தனை அடிகள் வேணாலும் எழுதலாம், மூன்று அடியிலேருந்து எழுத ஆரம்பிக்கலாம். ரெண்டு அடியில் இருக்காது, மூன்று அடியிலேருந்து நம்ம எவ்வளோ எழுதணுமோ அத்தனை அடிகளையும் எழுதலாம், எழுதுறவங்களுடைய மனநிலையை பொறுத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு ஆசிரியப்பாவுக்குரிய பொது இலக்கணம் சரியா. அடுத்து முடிவு. முடிப்பு, முடிப்பு அப்படின்னா முடியும், எப்படி முடியும் வெண்பா, எப்படி முடியும் அப்படின்னா ஈற்றுச்சீர் கடைசி சீர், லாஸ்ட் லைனில் கடைசி சீர் எப்போவுமே எப்படி முடியும்னா இந்த ஓரசை வாய்ப்பாடு நான் சொன்னேன் இல்லையா, ஈரசை வாய்ப்பாடுன்னு மேலே சொன்னேன் இல்லையா, ஓரசை ஈரசையெல்லாம் நான் உங்களுக்கு அசைவின் பற்றி எல்லாமே இந்த அழகீட்டு வாய்ப்பாடு வரும்போது தெளிவாக எழுதி சொல்கிறேன். ஈற்றுச்சீர், ஈற்றுச்சீர் என்பது கடைசி லைனுடைய கடைசி வார்த்தையை தான் ஈற்றுச்சீர் சொல்கிறாங்க சரியா. அப்போ நான் அது வந்து எப்படி முடியணும் அப்படின்னா நாள் மலர் காசு பிறப்பு எனும் வாய்ப்பாட்டில் முடியணும். நாள்னா என்ன, மலர்னா என்ன, காசுனா என்னங்கிறதையும் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் விளக்குறேன் சரியா. இந்த வாய்ப்பாடு கொண்டு முடியணும். அடுத்து ஆசிரியர்பா எப்படி முடியும்னா ஏகாரத்தில் முடிதல் சிறப்பு. ஏகாரம்னா என்ன அப்படின்னா ஏவரிசை, ஏவரிசைனா கே ஏ வே இந்த மாதிரி வார்த்தை எழுத்துக்கள் கடைசியில் முடியணும். சரண் நாங்களே அன்னவர்க்கு சரண் நாங்களே இல்லையே, இந்த மாதிரி வரக்கூடிய ஏன்னு சொல்லி முடியக்கூடிய ஏகாரத்தில் முடிவது ஆசிரியப்பாவுக்குரிய பொது இலக்கணம். முடிதல் சிறப்பு அப்படி முடிஞ்சால் ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க சரிங்களா. இதுதான் வெண்பாவிற்கும் ஆசிரியப்பாவிற்கும் உரிய பொது இலக்கணம் சரிங்களா. இதை வந்து நம்ம ஒரு செய்யுளை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இதில் பயின்று வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது அது என்னப்பா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களாப்பா. ஓகே, இதில் இருந்து வரையிலும் நம்ம பா வகையை பற்றி பார்த்தோம், ஓசையை பார்த்தோம், அதனுடைய வெண்பா ஆசிரியப்பாவை தெளிவாக பார்த்தோம், அதனுடைய பொது இலக்கணத்தையும் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் பண்ணி பார்த்துருக்கோம் சரி. அடுத்த கிளாஸில் நம்ம வந்து அழகீட்டு வாய்ப்பாடு, அதோடைய பேசிக் எப்படி, அதனுடைய எழுத்து என்ன, குறியல்னா என்ன, நெடில்னா என்ன, அடுத்த அசை எப்படி, சீர் எப்படி இருக்கும், எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு உரசைச்சி இரசைச்சி மூவசைச்சீர் எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்துட்டு ஒரு குறளையும் வச்சு அழகீட்டு வாய்ப்பாடை நம்ம பிரித்து பார்க்கலாம் சரிங்களா. இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கிடுவோம். இதுக்கு மேலே அதையும் உங்களுக்கு நான் சேர்த்தனா உங்களால் என்ன பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அழகீடுதில் தனி வீடியோவாக உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். ஓகே, நன்றி மாணவர்களே.